Hello friends, welcome back to my channel. Namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு வித்தவுட் இன்வெஸ்ட்மென்ட் பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். எந்த தொழில் எடுத்தாலுமே முதலீடு அப்படின்றது எல்லாருக்குமே வந்து ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஸோ வளர்ந்துட்டு வரவங்க பிசினஸ்ல இப்போதான் இனிஷியலா ஸ்டார்ட் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டு நம்மளால ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே யோசிப்போம். அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம ஜஸ்ட் ஒரு ஸ்கில் செட் மட்டுமே வச்சு ஸ்டார்ட் பண்ற தொழில் நிறைய இருக்கு. நமக்கு அதுக்கு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் தெரிஞ்சாலே போதும் நம்ம அந்த மாதிரியான தொழிலை ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஸோ இன்னைக்கும் ஷேர் பண்ண போறது அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பிசினஸ் தான். ஈஸியா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மூலமாவே நம்மளால மந்த்லி ஒரு ரெண்டு மூணு ஆர்டர்ஸ் கிடைச்சா கூட போதும் ஒரு 30,000 50,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்றத பார்த்துலாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடைச்சிடும். ஸோ கான்செப்ட் கூட போயிடலாம். பிவிசி கபோர்ட்ஸ். ஸோ பிவிசி கபோர்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு வீடுங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபர்னிஷ்டு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அன்ஃபர்னிஷ்டு அப்படின்னு சொல்லிட்டு வீடுகள் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நார்மலாக எல்லார் வீடுங்கள்லையுமே இந்த மாடுலர் கிச்சன், மாடுலர் கிச்சன் அப்படின்றது நமக்கு டிஷ்வாஷர் வச்சு அப்படியே ஃபுல்லாக பர்ஃபெக்டாக வந்துட்டு 100% வந்து ஆட்டோமேட்டடாக இருக்கிறது மட்டும் கிடையாது. இந்த க்ளோஸ்டு கபோர்ட்ஸ் நம்ம நார்மலாக இந்த கடப்பாக்கல்ல வச்சிருப்பாங்க. இப்போ அவங்களுடைய கடப்பாக்கல்ல வச்சிருக்கிறவங்க வீடுங்கள்லையுமே இந்த பிவிசி வந்துட்டு கபோர்ட்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணுறாங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அஃபோர்டபுள் காஸ்ட். இதுக்கு முன்னாடி உட்ல தான் போடணும், ஒரு செட் நம்ம போடுறோம் அப்படினாலே நமக்கு குறைஞ்சபட்சம் 70,000 அந்த மாதிரி ரேட் வந்துரும். ஒரு சின்ன ஸ்கொயர் ஃபீட் கவர் பண்றது அந்தலே. ஆனா பிளாஸ்டிக்ஸ் னு அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 15,000 இருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க. பிவிசி நம்மளோட கிச்சன் வந்துட்டு நம்ம கவர் பண்ணோம் ஒரு 10x8 அந்த மாதிரி அளவுக்கு நம்ம கவர் பண்ணோம்னா 25,000 வச்சாங்கன்னா அவங்க ஃபுல்லாவே வந்து ஃபர்னிஷ்டா பண்ணிட முடியும். இன் பிட்வீன்ல கிளாசஸ் வருது பாத்தீங்களா. இப்போ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா விசிபிளா தெரியற மாதிரி கடப்பாக்கல்ல நடுவுல வந்து கிளாஸ் ஃபைபர் கிளாஸ் அப்படின்வாங்க, ரெண்டு சைடும் வந்து உங்களுக்கு வந்து பிவிசியில கவர் ஆயிருக்கும். அந்த மாதிரி உட்ல செய்யக்கூடிய அளவுக்கு நல்லாவே வந்துட்டு இப்போ பிவிசியில வந்து உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வெரைட்டிஸ் வந்துருது. ஸோ பிவிசி கபோர்ட்ஸ் இதை பத்தியான நாலேஜ் உங்களுக்கு இருந்தாலே போதும். இப்போ நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எனக்கு நாலேஜ் கிடையாது, ஆனால் இந்த பிசினஸ் பண்ணணும்னு விருப்பம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா ஒரு பர்சனை ஹையர் பண்ணிக்கலாம். ஹையர் பண்ணிக்கும் போது நம்மளால ஈஸியா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மூலமா ரெஃபர் பண்ணாலே போதும் நம்மளால லாபம் அப்படின்றத எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த ஃபர்னிஷ்டு ஒரு பிஸ்னஸ்க்குள்ள போறோம் அப்படின்னாலே இன்டீரியர் டிசைனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மாடுலர் கிச்சன், நம்ம ஹாலில் ஃபால்ஸ் சீலிங், ஃபால்ஸ் ரூஃபிங் இந்த மாதிரி போடுறது எல்லாமே அவங்க வந்துட்டு அதில் தான் வந்து இன்க்ளூடட். அந்த மாதிரி பெரிய லெவலில் போய் பெரிய லெவலில் ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 500,000 ரூபா, சின்ன ஸ்கொயர் ஃபீட் 500 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் ஃபுல்லாகவே ஃபர்னிஷ்டாக செம்மையாக பண்ணி கொடுத்துருவாங்க, நமக்கு வந்து 500,000 ரூபா அப்படின்றவங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டேஜ் நம்ம போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் பிளைவுட்ஸ் இருக்கு, உட்ல இருக்கு, பிளாஸ்டிக்ஸ்ல இருக்கு. நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறது தான் பிளாஸ்டிக்ஸ். நீங்க ஒரு பேஸே இல்லாம ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா மினிமம் ஸ்கொயர் ஃபீட் 160 ரூபால இருந்து 500 ரூபா வரைக்கும் பிளாஸ்டிக்ஸ்ல வந்து பிவிசியில இருக்கு. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் வெரைட்டிஸ். ஸோ மெட்டீரியல்ஸ் என்ன இருக்கு, இப்போதைக்கு ஹோல்சேல்ல என்ன மார்க்கெட் ரேட் போகுது, இதை மட்டும் நீங்க நாலேஜ் கேதர் பண்ணிக்கிட்டாலே போதும். 2% ஸ்கில்டு பர்சன் ஆட்கள் உங்களுக்கு தேவை. இது மட்டும் உங்களுக்கு இருந்தாலே நீங்க பில்டிங் கான்ட்ராக்ட்ஸ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா ஃபேமிலிஸ் மூலயமா ஆர்டர்ஸ் எடுக்க முடியும். அந்த 2 skilled பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தங்க கட் பண்ணுவாங்க, ஒருத்தங்க டோஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அளவு எடுக்கிறது தான் வந்து கட் பண்ணுறாங்க, கார்பெண்டர் அப்படின்வாங்க அந்த ஒரு பர்சனும். அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது. அளவு எடுத்துட்டு கார்பெண்டர் கட் பண்ணுறத எந்த இடத்துல ஸ்க்ரூ போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னொரு பர்சன் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் ஹையஸ்ட் சேலரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்பெண்டர் கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கே வந்து ஒரு 3-5 hours தான் ஒர்க்கே அவருக்கு இருக்கும். ஸோ நம்ம எல்லாருக்குமே சேர்த்தே அந்த ஒர்க் அவ்வளோதான் இருக்குமே, அதை ஃபுல்லாக கட் பண்ணி அவர் கொடுத்துட்டார் அப்படின்னா டக்கு டக்குன்னு அங்கங்கே ஸ்க்ரூ போட்டு ட்ரில் போட்டு அவங்க செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 hours மேலே அங்கே வந்து ஒர்க்கே இருக்காது. முன்னாடி நாளே வந்து எங்கெல்லாம் கபோர்ட்ஸ் பண்ணணும், எந்த இடத்துலலாம் தேவை, என்ன அளவுன்றதை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட பிளேஸ்லேயே வச்சு அதை கட் பண்ணி எல்லாமே வந்து ரெடி பண்ணிடுவாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்டே அட்வான்ஸ் பேமெண்ட்ன்றதை வாங்கிடுவாங்க. நம்ம வீட்டுக்கு வருவாங்க இல்லைங்களா, வரும்போதே ஒரு புக்லெட் மாதிரி கொண்டு வருவாங்க. புக்லெட்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த பிவிசி மெட்டீரியல்ஸ் வந்து குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ் மாதிரி கார்ட்போர்ட் மாதிரி அதில் ஒட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம அதை தொட்டு ஃபில் பண்ண முடியும், அந்த கலர்ஸை பார்க்க முடியும், அதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பக்கத்துலேயே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான
டிசைன்ஸ் வந்து வீட்டுங்களில் போட்டிருக்காங்கன்ற இமேஜஸ் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணணும். ஸோ ஒரு 10 டைப் ஆஃப் பிவிசி மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 10 டைப்லையும் ஏதாவது வீடுங்களில் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த இமேஜஸ் ஷேர் பண்ணும், அதோடைய ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் ஷேர் பண்ணும், இந்த மாடல்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓகேன்னு சொன்னாங்கன்னா எல்லாத்தையுமே அளவெடுத்துட்டு அன்னைக்கு நம்ம 50% அட்வான்ஸ் பேமெண்ட் அவங்ககிட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு மெட்டீரியல்ஸை வாங்கணும். அந்த ஸ்கில்டு பர்சன்ஸ் ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே அவங்க ஃபுல் ஒர்க்கும் ஆஃப்டர்நூன்குள்ளே முடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். அடுத்த நாள் மெட்டீரியல் இறக்கும் போதே பேலன்ஸ் காசை கேட்டுருவாங்க கிளைண்ட் கிட்ட. அந்த காசை வாங்கிட்டாங்கன்னா ஸோ ஒர்க் எதுவுமே பண்ணாமல் மெட்டீரியல்ஸ் இறக்கி வைக்கும் போதே அவங்ககிட்ட 100% பைசா இருக்கும். 40% இதில் மெட்டீரியல் காஸ்ட் போயிடும். 20% பார்த்தீங்க அப்படின்னா சேலரி பர்சன்ஸ் ரெண்டு பேர் ஸ்கில்டு பர்சனோட சேலரி போயிடும். ஸோ உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 40% உங்களுக்கு வந்து ப்ராஃபிட். ஸோ தாராளமாக உங்களால் ஒரு 10,000 போடுறீங்க அப்படின்னா 4,000 வரைக்கும் உங்களால் வந்து இதில் வந்து இன்கம் எடுக்க முடியும். ஸோ ஈஸியான பிஸ்னஸ், நீங்கள் நாலேஜ் மட்டும் கெயின் பண்ணிக்கிட்டால் போதும். என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ், எப்படி கிளைண்ட் கிட்ட பேசணும், எப்படி ஆர்டர்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி அதாவது மெட்டீரியலை பொறுத்தளவுக்கு மேட் ஃபினிஷ் இருக்குது, உட் ஃபினிஷ் இருக்குது, க்ளாஸி ஃபினிஷ் இருக்குது, நிறைய வகையான மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே ஹோல்சேலில் கிடைக்குதுன்ற டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். இன்வெஸ்ட்மெண்ட்ஸே இல்லாமல் வெறும் மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணி கிளைண்ட்ஸ் கிட்ட ஆர்டர் எடுத்து ஸ்கில்டு பர்சனை வச்சு வேலையை முடிக்க வச்சு ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் மட்டும் எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்களோட ரெஃபரன்ஸ்லேயே ஃபஸ்ட்டு இன்ஸ்டா பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் இந்த மாதிரிலாம் ஸ்டோரிஸ் போஸ்ட் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் இமேஜஸ் வைக்கிறது, ஸ்டேட்டஸ் வைக்கிறது, ஆஃபர்ஸ் கொடுக்கறது, டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரொமோட் பண்ண ஆரம்பிங்க. ஸ்லோவாக தான் பிக்கப் ஆகும், ஆனால் ஸ்லோவாக பிக்கப் ஆச்சுன்னா லைஃப் டைம் வரைக்கும் இன்கம் அப்படின்றது இந்த பிஸ்னஸில் வரும். நிறைய யூடியூப் சேனல்ஸில் ப்ரொமோஷன்ஸ் இருக்குது, ப்ரொமோஷன்ஸ் போடுங்க. நிறைய வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து டிசைன்ஸ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க, ஸ்டேட்டஸில் அடிக்கடிக்கு வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய ஆர்டர்ஸில் இந்த ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிப்பாங்க. விசிட்டர்ஸ் தான் முக்கியம், ஆர்டர்ஸ் வருதோ இல்லையோ, ஒரு நாளைக்கு எவ்வளோ விசிட்டர்ஸ் வராங்க அப்படின்றது தான் முக்கியம். ஒரு 1,000 பேர் 2,000 பேர் விசிட்டர்ஸ் பார்க்குறாங்க ஒரு சேனல்லையும் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கூட அதில் கண்டிப்பாக வந்து ஒரு 5 பேராவது வந்து லீட்ஸ்க்கு வந்து நமக்கு வருவாங்க. 5 பேரில் கன்ஃபார்ம்டு லீட்ஸ் ஒரு 2 பேராவது நமக்கு கிடைப்பாங்க, அவ்வளோதான். அந்த 2 பேர் போதும் முடிச்சு கொடுத்தவங்ககிட்டருந்து அதுக்கப்புறம் நமக்கு ரெஃபரன்ஸ் வரும். ஸோ ஸ்லோவாக பிக்கப் பண்ணும் போது நம்ம ஏதாவது ஒரு மெயின் ஜங்ஷன்லையோ ஏரியாலையோ உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு சின்ன கடை மாதிரி போட்டு நம்ம இந்த மாதிரி பிவிசி மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு நீங்க பண்றீங்க, அது டோர்ஸ் கபோர்ட்ஸ் பாத்ரூம் டோர்ஸ் அந்த மாதிரி பண்றது, இது இல்லாம இந்த கொசுவல மஸ்கிட்டோ நட்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அதுவும் வந்து பிவிசில பண்றாங்க, யூபிவிசி அப்படின்னு ஒரு மெட்டீரியல், அதுலயும் வந்து இந்த ஜன்னல்கெல்லாம் டோர்ஸ் பண்றது அந்த மஸ்கிட்டோ நெட் வச்சு, நம்ம டோர்ஸ்க்கு வந்து மெயின் டோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டோர் மாதிரியே வந்து மஸ்கிட்டோ நெட் டோர்ஸ் பண்றாங்க, அந்த மாதிரி பண்றது, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவா நீங்க வந்துட்டு புதுசு புதுசா உங்களோட பிசினஸை டெவலப் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா தாராளமா உங்களால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் உங்ககிட்ட இருக்கிற குறைஞ்ச அமௌண்ட் வச்சே உங்களால் வந்து இந்த மாதிரியான பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட முடியும். நாலேஜ் அதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியம், நாலேஜ். இந்த பிஸ்னஸ் நீங்கள் செய்யணும்னு இருக்கீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லைனாலும் ஜஸ்ட் மெட்டீரியல் பற்றியான நாலேஜ், எவ்வளோ ரேட்டுக்கு போகுது, இப்போ மார்க்கெட்டில் அதோடைய வரத்து எப்படி இருக்குது, நியூ டிசைன்ஸ் யாருனா பண்ணியிருக்காங்களா, இப்படியான இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்கள். நிறைய வந்து ஃப்ரீ சைட்ஸ்லாம் இருக்குது, நம்ம வந்து இந்த பிவிசி டோர்ஸு அதுக்கப்புறம் பிவிசியான லேட்டஸ்ட் டிசைன்ஸ்லாம் அந்த மாதிரி ஒரு பேம்ப்ளெட்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. சாஃப்ட் காப்பிலையும் பண்ணுங்கள், ஹார்ட் காப்பிலையும் பண்ணுங்கள். பண்ணி வச்சிட்டிங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு ஈஸியாக நீங்கள் ஷேர் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க கேள்வி கேட்கும் போது பதில் ப்ராப்பராக சொல்லுங்கள், ஒரு பொலைட்டாக பேசுங்க. ஸோ அவங்களுக்கு ஓகே நம்ம ஒரு ஆர்டர் வருது அப்படின்னாலே ஒருத்தவங்க பேசுகிறாங்கனாலே அந்த ஆர்டரை வந்து நம்ம சேல்ஸாக கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும், கன்வெர்ட் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி குறிக்கோளோட ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.